கண்ணான கண்ணே சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்க. சாப்பிட்டு பாருங்க. ரெண்டாவது கேப்பீங்க. சரி கொடுங்க சார். ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது. என்ன மீரா பூஜை பண்றத பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? என்ன வாசுகிக்கு மட்டும் எதுவும் ஆகாம நம்ம கூட இருந்திருந்தா அவளையும் வர வச்சு மொத்த குடும்பமும் விமர்சையா கொண்டாடி இருக்கலாமா? என்னத்த பண்றது, எல்லாம் நம்ம நேரம். வாசுகி இழந்தோம், நம்ம குடும்பமே பிரச்சனையில மாட்டிக்குச்சு. எல்லாத்தையும் விநாயகர் பார்த்து தானே இருக்காரு, சரியாயிடும் அத்த. ஆமா பிள்ளையாரப்பா, எங்க சித்தி என்னைக்கு எங்களை விட்டுட்டு போனாங்களோ அன்னிலிருந்து எங்க குடும்பத்தோட நிம்மதியும் போச்சு. கூடிய சீக்கிரம் அந்த கிஷோரும் மேனகாவும் போலீஸ் கிட்ட மாட்டி பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும். நீ அவங்களை தப்பிக்க விடக்கூடாது. எப்படி எங்க அப்பாவை கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாத்தி அவரை எனக்காக டாக்டர் வர வச்சு காயத்துக்கு மருந்து போட வச்சியோ, அதே மாதிரி தொலைஞ்சு போன எங்க குடும்ப நிம்மதியையும் நீதான் திருப்பி தரணும். பாட்டி, விநாயகர் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், கூடிய சீக்கிரம் நல்லது நடக்கும். என்ன மீரா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ஆமா பாட்டி, என்ன பத்தி கவலைப்படைய அப்பா இருக்கும் போது நான் ஏன் கவலைப்படணும்? இனிமே நான் சந்தோஷமா தான் இருக்க போறேன். ரொம்ப சந்தோஷம் மீரா. குழி பணியாரம் வேற லெவல். மீடியம் ஸ்வீட், நல்ல அரோமா, வாய்க்குள்ள போட்டதும் செம்மையா கரையுது. சாப்பிட்டு எல்லாரும் பாராட்டினாங்க. தேங்க்ஸ் இவா. அம்மா, எப்படி இன்னைக்கு இவ்ளோ சூப்பரா பண்ணிருக்க? அது ரொம்ப சந்தோஷமா இருந்தனா? அதான் அப்படியே. அடேங்க அப்பா, என் பொண்டாட்டி இவ்ளோ சந்தோஷமா இருக்கறத பார்த்து எவ்ளோ நாள் ஆச்சு. இந்த சந்தோஷத்துக்கு என்ன காரணம் சொல்லு. அது வேற ஒண்ணும் இல்ல இவா, என் கையில சின்ன காயோனதோ அப்பா டாக்டர் கூட்டிட்டு வந்து எனக்கு ஊசி போட வச்சார்ல. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? என்ன தெரியுது? அவருக்கு என் மேல அக்கறை தெரியுது. நீ சும்மா தொண தொண பேசாம போய் கஸ்டமர்ஸ்ல கவனிப்போ. நான் தொண தொணன்னு பேசுறேனா? நான் சொல்றது சீக்கிரமே நடக்கும், நீ வேணா பாரு.
சார் சாம்பார் கொடுங்க. ஆ தோ வரேன்.